தாராபுரத்தில் விபத்தில் உயிரிழந்த தொழிலாளி குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு பேருந்து மோதி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி ஏப்ரல் 5 இன்று அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. தளவாய்ப்பட்டினம் அடுத்த ஊத்துப்பாளையம் பன்னாடி தோட்டத்தைச் சேர்ந்த காளியப்பன் கவுண்டர் மகன் தங்கவேல். இவர் கடந்த 2008 ஏப்ரல் 11 தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் தாராபுரம் ஒட்டன்சத்திரம் சாலையில் மாட்டுப்பாதை ரோடு அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது அரசு பேருந்து வேகமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இருசக்கர வாகனத்திலிருந்து பேருந்தின் அடியில் விழுந்த தங்கவேல் படுகாயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டதில் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தனர். எனவே விபத்தால் தனது மகன் உயிரிழந்ததற்கு அரசு போக்குவரத்துக் கழகம் இழப்பீடு வழங்க கோரி தங்கவேலின் தந்தை தாராபுரம் 3 கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தங்கவேல் குடும்பத்திற்கு 7,38,000 ரூபாய் இழப்பீடாக அரசு போக்குவரத்துக் கழகம் வழங்க வேண்டுமென கடந்த 2017 டிசம்பர் 16 உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்றம் குறிப்பிட்ட காலத்தில் இழப்பீடு வழங்கவில்லை. இதையடுத்து காளியப்பன் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற கோரி மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் பேருந்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. அப்போது வட்டியுடன் மொத்த தொகையான 14,00,000 ரூபாய் வழங்கப்படவில்லை. இதையடுத்து